இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் சரஸ்வதியும்லாம் சரஸ்வதி வந்து ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க, இதில் எக்ஸாம் எழுத போகிறாங்க. ரொம்ப பயம், அதீத பயம் இருக்குது. உண்மையிலே இந்த எக்ஸாம் ஃபியர் நிறைய பேருக்கு உண்டு. நல்லா படிக்கிறவங்க நல்லா படிக்கல அப்படின்னா இல்லை, நிறைய பேர் வந்து பரீட்சைக்கு முந்தைய நாள் வந்து சாப்பிட்டு போக மாட்டாங்க. நல்லா சாப்பிட்றது அப்படின்னாலே ஒரு ஐயோ அது எப்படி சாப்பிட்டு போய் பரீட்சை எழுதுறது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது சரஸ்வதியோட ஃபீலிங்ஸை கரெக்டாக காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க வீட்லேயும் வந்து அவர் நம்பி வந்து பேனாலாம் கொடுத்து அனுப்பினார். முதல் பரீட்சையை கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு எழுதுனா நல்லா எழுதினாங்க. யூஸ்வலாக சீரியலில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒவ்வொரு பரீட்சையும் ஒவ்வொரு நாள் எடுத்து போயிட்டு 6 நாள் கொண்டு போயிருப்பாங்க பரீட்சை எழுதி முடிக்கிறது. இப்போவே பல சீரியல்கள் அப்படி தான் சில சில விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு, எதையும் நான் சொல்ல விரும்பல. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கடகடகடன் 5 எக்ஸாம் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த சீன் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை மாற்றுறாங்க எடுத்தாங்க. உண்மையில அது படம் பார்க்குற மாதிரி ஒரு படத்தோட மேக்கிங் மாதிரி அவ்வளோ நீட்டாக அவ்வளோ நல்ல மேக்கிங் இருக்குது. ஸோ இப்படியே அதை கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி திருப்பி தமிழும் சரஸ்வதியுமே பாராட்டி தான் தேரணும். ஸோ வந்து அவங்க இப்போ கடகடான்னு அவங்க எல்லாம் முடிச்சுட்டு எல்லா பரீட்சையும் முடிச்சாங்க. இன்னும் 1-2 பரீட்சை மட்டும்தான் பாக்கி இருக்கு. அவங்க அப்பாவே வந்து இப்போ சொக்கலிங்கம் மாதிரி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார் படிக்கிறத பார்த்து. அவ்வளோ தூரம் விழுந்து விழுந்து படித்து கடைசியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை நல்லா சொன்னார், அவள் நான் ஜெயிச்சிருவேனா பாஸ் ஆயிடுவேனா ஃபெயில் ஆயிடுவானு தெரியல அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கா அப்படிங்கிறது ஒரு முன்னேற்றம் தான். எழுதிட்டு வரும்போதே ஃபெயில் ஆயிடுவேன் தெரிஞ்சு தான் எப்பயும் வருவா. ஆனால் இப்போ வந்து பாஸ் ஆகிடுவோமோ அப்படின்னு யோசிக்கிறாள் அப்படின்னா என்ன அதுதான் அவள் எல்லாத்தையும் எழுதிட்டா எவ்வளோ மார்க் வருங்கிறது அவளுக்கே தெரில, பார்த்துப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். உண்மை நல்லா இருந்துச்சு. ஆனால் வரப்போகிற ட்விஸ்ட்டு நினச்சா தான் பகியன் இருக்குது. ஸோ இதுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்தோரும் தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டை வந்து கோதைக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து வசுந்தரா வந்து நம்ம வீட்டுக்கு வரப்போகிற ராசி தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா எப்படியோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு. இவங்களும் அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்களுக்கு தமிழும் சரஸ்வதியும் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.